ஏய் அஞ்சலி, அங்க பாரு. ஆ, இவ்ளோ பெரிய பில்டிங். ஏய் அஞ்சலி, அங்க பாரு. இங்கே நிறைய மால்லாம் இருக்குல்ல, என்ன இம்புட்டு பெருசா இருக்கு. நம்ம வரல வரலன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம இவங்க என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களே. கடவுளே, நாங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக ட்ரெஸ் எடுத்துட்டு ஊருக்கு போய் சேர்ந்துடணும். அது வரைக்கும் நான் பைரவி ஆண்டி கண்லேயோ, தீரஜ் கண்லேயோ, இல்லை எங்கள் அப்பா கண்லேயோ பற்றவே கூடாது. அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, நீ சென்னையை இன்னைக்கு தான் பார்க்குறியா, அதனால தான் இம்புட்டு பதட்டமாக இருக்கியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கு. இம்புட்டு பெரிய ஊரா இருக்கு, இம்புட்டு பில்டிங்கு, அதுவும் ஒசர ஒசரமா. இத்தனை காரு வண்டியெல்லாம் போகுது, ஆத்தாடி. இந்த ஊர்ல வாழ்றதே பெரிய சாகசமா இருக்கும் போல இருக்குதே. ஆமா ஆமா ஆமா, நாம இப்போ ட்ரெஸ் எடுக்க தானே போறோம். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா துணி கடைக்கு போலாம். யார பார்க்க போறோம்? அதை அங்க வந்து தெரிஞ்சுக்கோ. ஏன், இப்போ ஊரை நல்ல வேடிக்கை பார்த்துட்டு வா. ஏய் அஞ்சலி, ஐயோ, பஸ்ஸுக்கு பாலம் எவ்வளவு தூரமா போட்டிருக்காங்க பாரு. அது பஸ் பாலம் இல்ல, மெட்ரோ ரயிலுக்காக அத போட்டுட்டு இருக்காங்க. டிவில சொன்னாங்களே ஏதோ ரயில் ரயில் வரும். ஆமா, ஏமா நீங்க சொன்ன அட்ரஸ் இதுதான்மா. எம்புட்டாச்சு 200 ரூபாமா. எது 200 ரூபாவா? ட்ரெயின் இறங்கி 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துட்டு அதுக்கு போய் 200 ரூபாயா? ஊரே சுத்தி வந்திருக்கேன், 10 நிமிஷம்னு சொல்ற, கம்மியாதமா சொல்லிருக்கேன், குடுமா. என்னமோ, இந்தாங்க வச்சுக்கோங்க. நன்றிமா. அஞ்சலி, சென்னையை சுத்தி பார்த்ததெல்லாம் போதும். இப்ப நம்ம பார்க்க வந்தவங்கள சந்திச்சுட்டு சீக்கிரமா துணி கடைக்கு போயிடலாம். இதான் உங்க வீடா, போய் பார்க்கலாமா?